டொமினிக் இந்த வீடியோ எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பழக்கம் போல ஜஸ்டிஸ் தான் கேட்க போறோம். வேற என்ன, ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தோம் அப்படின்னா ரேப் பண்ணி கொண்டுட்டானுங்க, அந்த புள்ள செத்து போச்சு, கொண்டவனுக்கு இருக்கானுங்க இல்லையா அவங்கள ஜெயில போட்டானுங்க, அந்த கொண்டவங்களுக்கு அதிகபட்சமான தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனை, ஒரு சின்ன புள்ள ஒரு 9 வயசு பிள்ளைய பார்த்தோம் அப்படின்னா கை காலை கட்டி போட்டு ரேப் பண்ணி அதுக்கப்புறமா அறுத்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு இவ்வளவு அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சதுல ஆரம்பிச்சு நிர்பயால ஆரம்பிச்சு சுவாத்தியில ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆர்த்தியில வந்து நிக்கிறோம். அந்த 9 வயசு குழந்தை பேர் தான் ஆர்த்தி. ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் அப்படின்றது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், வாரத்துக்கு ஒருத்தருக்கு ஜஸ்டிஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் கற்பழிப்புகள் குழந்தைகள் வயசானவங்கன்னு சொல்லி பார்க்காம அவங்க ஒரு பொண்ணா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 6 வயசு குழந்தைக்கும் நடக்குது, 60 வயசு கிழவிக்கும் நடக்குது. ஸோ ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க அந்த கற்பழிப்பு இருக்கு இல்லையா, கற்பழிப்புக்கு எதிரான அதிகபட்ச தண்டனைகள் கிடையாது அப்படின்றதுனால கேஷுவலா என்ன பண்ணிடுவானுங்க, ஒரு 3 மாசம் உள்ள போடுவானுங்களா, ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துருவோம் அப்படின்ற ஒரு மத மதப்பு. அது மட்டும் இல்லாம பெண்களை தொட்டா பெருசா என்ன பண்ணிட போறானுங்க, ரிமாண்ட் தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டு. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான, வயசானவங்களுக்கு எதிரான இந்த கற்பழிப்புகளுக்கு காரணம் அப்படின்னே சொல்றாங்க. ஸோ ஒரு பெண்ணை தொடறான் அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ள அந்த வழக்கு இருக்கு இல்லையா, வழக்கு விசாரிச்சு முடிக்கப்பட்டு அவனுக்கு மரண தண்டனை தரப்படும், அந்த வழக்குல அவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தப்படுது அப்படின்னா ரோட்ல வச்சு தூக்கில் போடப்படுவான் அப்படின்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கற்பழிப்புகள் நடக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இங்க அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது நடக்கவே நடக்காது, ஏன்னா தப்பு பண்றவனே பெரிய இடத்துல இருக்கக்கூடியவன் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வழக்கம் போல பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய கேசஸ் பத்தி பேசியிருக்கோம், ஆனா இப்ப நடந்திருக்கக்கூடியது அப்படின்றது ஒரு 9 வயசு குழந்தை, 5வது படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தை, ரொம்ப தூரம்லாம் இல்லை வீட்டுக்கு வெளியில விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்க அந்த குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்படி பாலியல் துன்புறுத்தல் அப்படின்றது கொடுக்கும்போது அந்த குழந்தை மயங்கி விழுந்திருக்கு. ஸோ அந்த குழந்தை மயங்கி தான் விழுந்திருக்கு, அப்படியே அந்த குழந்தையை விட்டுருந்தா கூட அந்த குழந்தை யாரும் உயிரோடு இருந்திருக்கும். ஆனால் அப்படி மயங்கி விழுந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது ஒருவேளை மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சு நம்மளை காட்டி கொடுத்துட்டா என்ன பண்ணுறது, நம்மளை கை காமிச்சு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொண்டு சாக்கு பையில கட்டி பக்கத்தில் இருக்க சாக்கடையில் வீசியிருக்காங்க. சாக்கடையில் வீசினதோட மட்டும் இல்லாமல் யார் கொலை பண்ணானோ அவனே போலீஸோட சேர்ந்து கிட்டத்தட்ட 2 நாளாக அந்த குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி ஊரே தேடும் போது அவனும் தேடி இருக்கான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் நடந்துச்சு புதுச்சேரியில், ஆர்த்திக்கு நடந்த கொடூரம் தான் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 9 வயசு பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் 5வது படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணை பொறுத்த வரைக்குமே வீட்டுக்கு வெளியில் சனிக்கிழமை காலையில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 10-11 மணி போல் பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு அந்த குழந்தை வரல, அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தோன்னா சரி ஓகே எப்பயும் போல தான் விளையாடிக்கிட்டு இருக்கா இல்லையா, குழந்தை வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 10-11 மணி ஆகி குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால அங்கே சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தேடுறாங்க, குழந்தை எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி இருக்க இடத்துல தேடும் போது குழந்தை கிடைக்கல. உடனடியாக பார்த்தோம் அப்படின்னா அக்கம் பக்கம் எல்லாத்துலேயும் தேடி பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுக்குறாங்க, இந்த மாதிரி குழந்தை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே போலீஸுமே பார்த்தோம் அப்படின்னா என்னடா குழந்தை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அந்த கேஸை பதிவு பண்ணிட்டு விசாரிக்கிறாங்க. பட் அடுத்த நாள் வரைக்குமே அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முடியல அப்படின்றதுனால அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் போய் சண்டை போடுறாங்க, இந்த மாதிரி குழந்தை காணாமல் போயிடுச்சுன்ட்ருக்கோம், நீங்கள் மெத்தனமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா போலீஸும் பார்த்தோம்னா 5 தனிப்படை அப்படின்றத அமைச்சு ஆர்த்தியை தேடுறாங்க. ஆர்த்தியை தேடினதோட மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய அந்த முத்தல்வார் பேட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்குள்ள சரௌண்டிங்ஸ்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவியுமே வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஆர்த்தி தனியாக நடந்து போகிற வீடியோ கிளிப்பிங்ஸ் அப்படின்றது மட்டும் கிடைக்கிது. ஆனால் எங்கே போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிலாம் தெரில. பட் அந்த முதல்வார் போட்டிருக்கு இல்லையா, அந்த முதலியார் பேட் அந்த சரௌண்டிங்ஸ்குள்ளே தான் அவங்க இருக்காங்க, அதை தாண்டலை அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால வீடு வீடாக தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் வீடு வீடாக தேடியுமே அந்த குழந்தை கிடைக்க கிடையாது. இந்த மாதிரி டைமில் தான் அவங்க அப்பா ஒரு ஆடியோ அப்படின்றத ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கஞ்சா குடிக்கைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து கை கால்லாம் கட்டி போட்டு பண்ணியிருக்காங்கப்பா, 7 பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதட்டத்தோடு பேசக்கூடிய அழுகுறளோட பேசக்கூடிய ஆடியோ அப்படின்றது பார்த்தோம்னா புதுச்சேரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஆக்ரோஷம் அப்படின்றது எழும்புது. இதனால பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் இருக்காங்க இல்லையா, சந்தேகத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 7 பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க.
அதில் தான் 19 வயசு கர்ணாஸ் அப்படின்ற ஒரு பையன். ஸோ அந்த பையன்கிட்ட தீவிரமான விசாரணை அப்படின்றது பண்ணும்போது தான் அந்த பையன் பிளேடால் அவனுடைய கை கால்லாம் கிழிச்சுக்கிறான், ஆனால் அவனுக்கு வழியே இல்லை. இந்த பையன் கஞ்சாக்கு அடிமையாயிருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுட்டு மேற்கொண்டு அவன்கிட்ட விசாரணை அப்படின்றது பண்ணும்போது தான் பல திடுக்கிடக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஆர்த்தி இருக்காங்க இல்லையா, அந்த 9 வயசு குழந்தை, அவங்க வந்துட்டு ரோட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு விவேகானந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 60 வயசு முதியவர் வீட்டுக்கு, ஒரு கிழவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அவருக்கு அது பேத்தி மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த கிழமை இருக்கான் இல்லையா, அந்த கிழமை இந்த 19 வயசோடு சேர்ந்துக்கிட்டு, அதாவது இந்த 20-60 சேர்ந்து அந்த குழந்தைய நீ முதல்ல வன்புணர்வு பண்ணுறதா, நான் முதல்ல வன்புணர்வு பண்ணுறதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள கேவலமான ஒரு போட்டின்றது போடுறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைகிட்ட பாலியல் அத்துமீறல் அப்படின்றது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் அந்த குழந்தை பயந்து பார்த்தோம் அப்படின்னா கத்த ஆரம்பிக்குது. கத்துற குழந்தையோட வாயை மூடினதுனால தான் மூச்சடைச்சு அந்த குழந்தை மயக்கமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க கொடுத்த வாக்கு மூலம். ஸோ அப்படி மயக்கமான குழந்தை இருக்கு இல்லையா, இந்த குழந்தையை நம்ம மறுபடியும் வெளியே விட்டோம் அப்படின்னா நம்மளை காமிச்சு கொடுத்துருன்ற பயத்தில் கை காலெல்லாம் கட்டி கொலை பண்ணிட்டு சாக்கில் போட்டு விவேகானந்தன் இருக்கார் இல்லையா அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாக்கடையில் தூக்கி எறிகிறாங்க. ஊரே சேர்ந்து குழந்தையை காணோம் காணோம் காணும்னு சொல்லி தேடும் போது இந்த 19 வயசு இருக்கக்கூடிய கர்ணாஸ் இருக்கார் இல்லையா, அவரும் போலீஸோடு சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த 2 நாளாக குழந்தைய தேடியிருக்காரு. ஸோ கொலையும் பண்ணிட்டு குழந்தையும் தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி ஒரு அதி தீவிரமான விசாரணை அப்படின்றது போனதுக்கு அப்புறமா தான் இந்த 19 வயசு கர்ணாஸும் 60 வயசு விவேகானந்தனும் பார்த்தோம்னா போலீஸாரால் கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்கே திரண்டிருந்த அந்த குழந்தையினுடைய ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது அப்படின்றத நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம். அந்த குற்றவாளி இருக்கா இல்லையா, கர்ணாஸையும் விவேகானந்தனையும் எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டம் அப்படின்றதே நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான தன்னாளர்கள், பெண் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இருக்காங்க இல்லையா, திடுதிப்புன்னு பார்த்தோன்னா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கடல்குள்ளெல்லாம் இறங்கி போராட்டம் அப்படின்றத நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே குழந்தையை தொட்டாலும் கிளவியை தொட்டாலும் 2-3 மாசத்துல வெளியே வந்துட முடியும். இன்னொருத்தருடைய மனைவியை நம்ம போயிட்டு ரேப் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கு அதிகப்படியான தண்டனை கிடையாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கர்ப்பிணி பெண்ணாக இருந்த பில்கிஸ் பானும் இருக்காங்க இல்லையா, அவங்கள கற்பழிப்பு பண்ணவங்க கூட ரீசெண்டான டைமில் வெளியே வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அப்படின்றது கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் பெண்கள் மேலே கை வைக்கிறதுக்கு இங்கே பயம் அப்படின்றது வரும். இல்லை இப்படி தான் நீ போயிட்டு வந்த அப்படின்னா பொள்ளாச்சி சம்பவமாக இருந்தாலும் சரி, நீ உள்ளே போனனா வெளியே வந்துடலாம் அப்படின்ற நம்பிக்கை உனக்கு இருக்குது, காசு பணம் இருந்தால் போதும் இங்கே சட்டத்தை எப்படி வேணாலும் வளர்ச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு அதி தீவிரமான ஒரு கேவலமான அரசியல் இங்கே இருக்கிறதுனால தான் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாதிக்கப்பட்டு இறந்து போன குழந்தை ஆர்த்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா நிவாரணம் அப்படின்றத அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரங்கசாமி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இறந்து போய் துடுதுடிச்சு இறந்த அந்த குழந்தையினுடைய மதிப்பு வெறும் 20 லட்சம் தானா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அப்போ என்னப்பா எச்சா பணம் தரணும்னு சொல்லி கேட்குறியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எச்சா பணம் தரணும்னு சொல்லி கேட்கல, அப்போ ஒரு குழந்தைய கொன்னா வெறும் 20 லட்ச ரூபா அவங்க ஃபேமிலிக்கு போயிடும், அது மூலியமாக அந்த 20 லட்சத்தை வச்சு அந்த குழந்தையினுடைய இடம் இருக்கு இல்லையா அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற கேவலமான ஐடியா இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க பேரண்ட்ஸை மீன் பண்ணி சொல்ல, கவர்மெண்ட் மீன் பண்ணி சொல்றேன், ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அந்த தப்பு யார் பண்ணானோ அவனுக்கு அதிகபட்சமான தண்டனை தரணுமே தவிர பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண தொகை தரது எந்த அளவுக்கு வந்துட்டு கரெக்ட் எனக்குன்னு தெரியல. ஆனால் பாதிக்கப்பட்டவன், பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். இனி இந்த மாதிரி ஒரு 9 வயசுலயோ 8 வயசுலயோ ஒரு ஆர்த்தியோ இல்லை ஆர்த்தியினுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஆர்த்தியினுடைய அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளோ பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா அவங்கள நடு தெருவில் எந்த இடத்துல அந்த குழந்தைக்கு பாலியல் அத்துமீறல்ன்றது நடத்தி கொல்லப்பட்டுச்சோ அதே இடத்துல தூக்கு தண்டனை கொடுக்கறது அப்படின்றதான் கரெக்டாக இருக்கும். இல்லை இதுவும் 10-11 பார்த்தோம்னா 2 நாளைக்கு பேசுவோம், 3வது நாளைக்கு ஆர்த்தி விஷயம் முடிஞ்சிடும், ஆர்த்திக்கு அப்புறமா ஒரு ஆராதனாவோ இல்லை ஒரு கீர்த்தியோ வரும், அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து ஆர்த்தி மாதிரியே கீர்த்திக்கோ ஆராதனாக்கோ ஜஸ்டிஸ் கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா தொடர்ந்து நம்ம ஜஸ்டிஸ் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ ஆர்த்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆத்மா அப்படின்றது சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.